ஹாய் viewers, திஸ் இஸ் Nanbi. வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முகலாய பேரரசை தோற்றுவிச்சதாக சொல்லப்படுற பாபர் பத்திதான். தான் முகலாய பேரரசை தோற்று அந்த பாபரோட சின்ன வயசு எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரோட சாதனைகள் என்ன அவரோட மகன் மேலே அவர் வச்சுருந்த அன்பு என்ன மகனுக்காக என்னெல்லாம் பண்ணாரு இதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாபர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் இவரோட இயற்பெயர் என்னென்னா சாஹிருதீன் முகமது பாபர் இவரோட தந்தை வழியில் வந்து தைமூருக்கும் தாய் வழியில் வந்து செங்கிஸ்கானுக்கும் இவர் வந்து உறவினர் பாபரோட தந்தை உமர் ஷேக் மிஸ்ரா வந்து இறந்த பிறகு பாபர் வந்து பெர்கானாவுக்கு அரசராக முடி சுட்டப்பட்டிருக்காரு இந்த டைமில் அவரோட வயசு வந்து பனிரெண்டு தான் ஆனால் பனிரெண்டு வயசாக இருந்தால் கூட அவர் வந்து ஆட்சி பொறுப்பை சிறப்பாக எடுத்துகிட்டு போனார் மக்கள்கிட்ட வந்து நல்ல மதிப்பையும் பெற்றார் ஆனால் பனிரெண்டு வயது சிறுவன்கிட்ட ஆட்சி இருக்கிறது நிறைய பேர் காதில் விழ அவங்களாம் வந்து படையெடுத்து வராங்க ஆ நான் இந்த பனிரெண்டு வயது சிறுவன் வந்து கொஞ்சம் கூட பயப்படலை என்ன யார் படையெடுத்து வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு நிற்கிறாரு பாபரோட இந்த துணிச்சலான வார்த்தையினால் வீரர்களும் மக்களும் வந்து ஒன்று திரண்டு நின்று அந்த படையை வந்து வெற்றி பெற்றாங்க இதுக்கப்புறம் தான் பாபருக்கு ஒரு யோசனை தோணுது பெர்கானா மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து நம்ம ஆட்சி பகுதியை வந்து நிறைய அதிகரிக்க முடியாது இதையும் வந்து இப்போ படையெடுத்து வந்து இந்த ஆட்சி பகுதியும் பிடிச்சிட்டா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு யோசனை தோணுது அதனால் அவர் வந்து சாமர்கண்டு மீது வந்து நம்ம படையெடுத்து சாமர்கண்டை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த டைமில் தான் சாமர்கண்டோட அரசர் வந்து இறந்து போகிறாரு அப்போது ஒரு அரசர் வந்து இறந்து போனால் அடுத்து யார் அரியணைக்கு வருவான்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவும் நானா ஏன் அப்படின்னு ஒரு சண்டை வரும் இப்படி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்து எடுத்து போகிறாரு பாபர் அப்போ அவருக்கு வயது வந்து பதிமூணு ஏழு மாதம் முற்றுகைக்கு பிறகு பாபர் வந்து அவரோட பதினாலாவது வயதில் வந்து சாமர்கண்டை வந்து கைப்பற்றாரு ஆனால் சாமர்கண்ட் நகரம் வந்து மூன்று மாதங்கள் மட்டும்தான் பாபர்கிட்ட இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா கடுமையான குளிர் இந்த கால கடுமையான குளிர் காலம்னால வந்து இங்கே வந்து பஞ்சம் ஏற்படுது இதனால் வந்து பாபர் கூட வந்து விஸ்வாசமாக இருந்த வீரர்கள் கூட பாபரை விட்டுட்டு இந்த பையன் கூட இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பாபர் வந்து சாமர்கண்டில் இருந்த டைமில் வந்து பெர்கானா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த பாபரோட தந்தை வந்து ஆட்சி செஞ்ச பகுதி வந்து பாபருக்கு கிடச்சி இதெல்லாம் பெர்கானா அங்கே வந்து சில பிரபுக்கள் வந்து இந்த பையன் வந்து நமக்கெல்லாம் அடங்கி நடக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்கன்னா பாபரோட தம்பி பன்னிரெண்டு வயதான பாபரோட தம்பிக்கு வந்து முடிசூட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சன பாபர் வந்து இங்கேருந்து படையெடுத்தாங்க கிளம்புறார் அதுக்குள்ளே வந்து தம்பிக்கு வந்து முடி சுட்டாங்க அதனால் வந்து மறுபடியும் அவர் வந்து சாமர்கண்டுக்கே போகிறார் ஆனால் இப்போ பார்த்தா சாமர்கண்டும் பாபருக்கு இல்லை பெர்கானா பாபருக்கு இல்லை அப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு எங்க போறதுன்னே தெரியாம பாபர் நிற்கிறார் தனக்கு வந்து சொந்தமான ஃபர்கானாவும் இல்லை சாமர்கண்ட்டும் நமக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பாபர் வந்து இப்போ வந்து எங்க தங்குறாரு அப்படின்னா பாலைவனத்துல இருக்கிற குகைகளில் வந்து தங்குறாரு சாப்பாடு கூட கஷ்டப்படுறாரு சாப்பாடுக்காக பாபர் கூட இருந்த வீரர்கள் வந்து பக்கத்து கிராமங்களுக்கு போய் நைட்டு கொரிலா தாக்குதல் நடத்தி அங்கேருந்து அவங்க அந்த மக்கள்கிட்ட வந்து உணவுகளை வந்து கொண்டு வந்து சாப்பிட்ற ஒரு நிலைமை வந்து பாபருக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் வந்து இது நிறைய நாட்கள் நீடிக்கலை மறுபடியும் பாபர் வந்து சில மாதங்களில் வந்து நிறைய வீரர்களை வந்து தன்னோட படை கூட சேர்த்துட்டு மறுபடியும் அவர் வந்து பெர்கானாவை வந்து கைப்பற்றாரு நாடோடைய நாடு இல்லாமல் தெரிஞ்ச பாபருக்கு வந்து இப்போ ஃபெர்கானாவில் வந்து ஃபெர்கானா ஆட்சி கிடச்ச அப்புறம் அவர் வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் இருந்து மறுபடியும் வந்து வீரர்களை தயார் செஞ்சுட்டு அவர் வந்து மறுபடியும் சாமர்கண்டை கைப்பற்ற முயற்சிக்கிறாரு சாமர்கண்டையும் கைப்பற்றுனாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பஞ்சங்கள் ஏற்படுது இதனால வந்து அவர் மறுபடியும் சாமர்கண்டில் இருந்து வெளியே வரார் இத்தனை தோல்விகளுக்கு அப்புறமும் பாபரோட ஒரே நம்பிக்கையாக இருந்தது என்னன்னா தோல்வி வந்து ஒரு தற்காலிக பிரச்சனை தான் வெற்றி பெறணும் தோல்வியிலேருந்து அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பாபர் இருந்தார் அப்போ தான் வந்து ஒரு செய்தி வருது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காபூலில் வந்து அரசர் வந்து திடீர்னு இறந்துட்டார் சரியான வாரிசு இல்லை இப்படி ஒரு தகவல் பாபருக்கு கிடைக்க அவர் வந்து காபூலை நோக்கி கிளம்புறாரு பாபரோட படை வந்து காபூல் எல்லையை வந்து நெருங்கினோடன பாபரோட படை வீரர்கள் வந்து காபூலை வந்து நான்கு பக்கமும் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க இந்த செய்தி வந்து காபூல் அப்போ ஆண்டு வந்த மன்னருக்கு தெரிய வரவே அந்த மன்னர் வந்து இந்த பாபர் வர்றதை பார்த்து ரொம்ப பயந்துட்டார்னு தான் சொல்லணும் பயந்தனால அந்த மன்னர் வந்து பேருக்கு அப்படி சண்டை போட்டுட்டு அப்புறம் வந்து ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் வந்து காபூல் அரியணையில் அமர்றாரு பாபர் இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் அவருக்கு வந்து காபுல் வந்து கிடைச்சிருக்கு அப்போ அவருக்கு வயது வந்து இருபத்தி ரெண்டு பாபர் காபூலை வந்து கைப்பற்றி மூணு வருஷம் கழிச்சு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் வந்து பாபருக்கு மூத்த மகன் வந்து பிறக்கிறாரு அவங்க பேர் வந்து ஹிமாயுன் அப்படின்னு வந்து குழந்தைக்கு வந்து பெயரிடப்பட்டுள்ளது அந்த ஹிமாயுன் தான் பாபரோட வாழ்க்கை இறுதி வர பாபருக்கு பிடிச்ச ஒரே மகனாக வந்து இருக்காரு ஹிமாயுன் பாபர் அன்பு பற்றி நம்ம வந்து கடைசியில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாபர் பற்றி பார்ப்போம் காபூலில் இப்படி ஆட்சி செஞ்சுட்ருக்கேன் பாபருக்கு வந்து திடீர்னு தோணுது நம்ம வந்து சாமர்கண்டை மறுபடியும் கைப்பற்றணும் சாமர்கண்டு என்னவோ பாபருக்கு ராசி இல்லாத ஒரு இடம் நினைக்கிறேன் அதனால் வந்து பாபர் கையிலேருந்து மறுபடியும் சாமர்கண்டு போகுது இந்த டைமில் தான் இந்தியா வர முடியுமா அப்படின்னு தௌலத் கான் எழுதி அனுப்பிய கடிதம் வந்து பாபர் கையில் வந்து கிடைக்கிது அப்போது தான் உடனே படையோடு கிளம்புறாரு பாபர் பாபரை வர சொல்லி கூப்பிட்டது தௌலத் கான் தான் ஆனால் தௌலத் கானுக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்கிது பாபர் வந்து இந்தியாவுக்கு வந்தார்னா நிரந்தரமாக பாபர் பாபர் வந்து இந்தியாவை கைப்பற்றிருவாரு அப்படின்னு ஒரு செய்தி கிடைக்குது இதனால இந்தியாவுக்கு வர பாபரை எதிர்த்து பாபரை கூப்பிட்ட தௌலத் கானே நிற்கிறாரு அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பாபரோட படை வந்து சிந்து நதியை கடந்து இங்க வருது அப்போது தௌலத் கானோட படை வந்து பாபரோட படையை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க இந்த போரில் வந்து கானோட படை வீரர்கள்லாம் பயந்து ஓடுறாங்க தௌலத் கானும் பயந்து ஓடி முல்வாட் அப்படின்னு சொல்கிற ஊரில் இருக்கிற கோட்டையில் வந்து ஒழிஞ்சுக்கிட்டாரு பாபர் தலைமையிலான படை வந்து முல்வாட் கோட்டைகளோட கதவுகளை வந்து உடைச்சி உள்ளே போய் மற்ற படை வீரர்கள்லாம் கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தௌலத் கானையும் வந்து சிறைப்பிடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாபர் வந்து தவல்கார பார்த்து நீங்கள் தானே என்ன கூப்பிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் நீங்களே என்ன எதிர்த்து வர்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு என்னோட எதிரிக்கு நீங்களும் எதிரி தான் அப்போ வந்து நீங்கள் எனக்கு நண்பர் தானே அப்படின்னு வந்து பாபர் சொல்றாரு நீங்கள் வந்து டெல்லியில் அமர்ந்து ஆட்சி செஞ்சுருக்க இப்ராஹிம் லோடியோட கொடுமை தாங்க முடியாமல் தானே என்ன கூப்பிட்டீங்க இப்ராஹிம் லோடியை வந்து வீழ்த்தி டெல்லியை வந்து என்னால் தான் கைப்பற்ற முடியும் நீங்கள் என்கிட்ட நண்பராக இருக்கிறீங்களா இல்லைனா வந்து இப்ராஹிம் லோடியோட கொடுமைகள்லாம் வந்து தாங்குறீங்களா அப்படின்னு வந்து பாபர் கேட்குறாரு இதுக்கு வந்து கான் வந்து தலை குனிஞ்சு நான் அவங்க கூட நண்பராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்ததா பாபரோட படை வந்து கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் ஆக்காமல் டெல்லிக்கு போறாங்க இப்போ தான் பிரசித்தி பெற்ற பாணிபெட் போர் ஆரம்பிக்குது ஏப்ரல் இருபத்தொன்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பாணிபெட் போர் நடக்குது இந்த பாணிபெட் போர்ல வந்து இப்ராஹிம் லோடி தலைமையிலான படை யானைகள் நிறைய பேர் வந்து பங்கேற்கிறாங்க பெரும் படை தான் வந்து வருது ஆனால் வந்து பாபர் இந்த போர்ல வந்து வெற்றி பெறாரு இதுக்கு காரணம் என்னென்னா பாபரோட பீரங்கி படை நம்ம வீரர்கள்கிட்ட வந்து ஆம்புகள் ஆயுதங்கள்லாம் இருந்தால் கூட பாபரோட வீ பீரங்கி படை வந்து பாபரோட வெற்றிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு பீரங்கி படை மட்டும் இல்லை துப்பாக்கி அறிமுகம் வெடி மருந்தை அறிமுகப்படுத்தியவர் இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து பாபர் தான் அதுக்கப்புறம் பாபர் வந்து ராணசங்கா மற்றும் வந்து ஆப்கானியர்கள் மீது வந்து அவர் வந்து கொண்ட வெற்றிகள் வந்து அவரை வந்து இந்தியாவோட உண்மையான ஆட்சியாளராக வந்து ஆக்குச்சு அப்புறம் வந்து மேவாரின் ராணா சங்கா ஒரு சிறந்த ராஜபுத்திர வீரர் அவரை வந்து பாபர் வந்து எதிராக போர் தொடுத்தார் அவருக்கு எதிராக பாபர் வந்து போர் தொடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டு வந்து ஆக்ராக்கு அருகில் நடைபெற்ற கானுவா போரில் வந்து பாபர் வந்து அவரை வந்து முறியடைச்சார் இந்த வெற்றிக்கு பிறகு வந்து பாபர் வந்து காஷி அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டத்தை வந்து சூட்டி கொண்டார் இது மட்டும் இல்லை மால்வா சந்தேரி கோட்டை இந்த கோட்டையை வந்து முற்றுகையிட்டு பாபரோட படைகள் வந்து போகிறாங்க அப்போ வந்து அங்கே ராஜாவாக இருக்கிறது வந்து மோதி நீராய் அந்த ராஜாவும் அவங்களோட வீரர்களும் வந்து போர்ல வந்து இறந்து போறாங்க அப்போ வந்து என்ன அந்த ராஜபுத்திர மகளிர்கள் வந்து அந்த கோட்டையை சார்ந்த ராஜபுத்திர மகளிர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாகர் அப்படின்னு சொல்ற சடங்கை வந்து கடைபிடிக்கிறாங்க ஜாகர்னு சொல்ற சடங்கு என்ன அப்படின்னா கும்பலாக வந்து தீயில குதிச்சிருவாங்க இல்லைன்னா வந்து கிணற்றில் குதித்து அவங்களோட உயிரை வந்து மாய்ச்சிருவாங்க இதை பார்த்து முகலாயர்கள் வந்து ஆடி போயிட்டாங்க பாபர் பனிரெண்டு வயதிலே வந்து அரியணை ஏறி போர்களில் பங்கேற்று வெற்றியும் பெற்றார்னா அவர் வந்து எவ்வளோ சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இவர் வந்து நிலைத்த சாதனைகள் பல நிகழ்த்தியிருக்காரு அரபு மற்றும் பாரசீக மொழிகளில் வந்து ரொம்பவே புலமை மிக்கவராக பாபர் இருந்திருக்கார் துருக்கி மொழியே வந்து பாபரோட தாய்மொழி துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லி அவர் எழுதின இந்த நினைவு குறிப்புகள் வந்து துருக்கி மொழியில் தான் வந்து எழுதப்பட்டது இந்தியாவை பற்றியும் இந்திய வருகைகள் பற்றியும் அதில் வந்து நிறைய குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு பாபர் வந்து எந்த உண்மையுமே மறைக்காம தான் பெற்ற தோல்விகளை கூட வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இயற்கையை ரசிக்கும் உள்ளம் கொண்ட பாபர் வந்து அவர் இந்தியாவில் வந்து பார்த்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றியும் வந்து தனது நினைவு குறிப்பில் வந்து குறிப்பிட்டு விவரிச்சிருக்காரு முதன் முதலாக வந்து டைரி சுயசரிதை எழுதும் முறையை வந்து பழக்கப்படுத்தியவர் வந்து பாபர் தான் இவ்வளோ சிறப்பு மிக்க திறமைகளை கொண்ட பாபர் எப்படி இறந்தார் தெரியுமா பாபர் வந்து அவருக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர் வந்து அதிக அன்பு வச்சுருந்தது அவரோட மகன் ஹிமாயின் மேலே தான் ஒரு முறை வந்து இவர் போர்க்களத்துக்கு போயிருக்கும் போது இவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது அவர் மகன் கிட்டேருந்து உடம்பு சரியில்லாத அவர் மகன் கிட்டேருந்து செய்தி வருது இதை பார்த்து ரொம்பவே மனமுருகி போன பாபர் வந்து தன்னோடய மகனை பார்க்க போகிறாரு அங்கே மகன் வந்து எழும்ப முடியாமல் படுத்த படுக்கையில் ரொம்பவே நோய்வாய்பட்டு இருக்கிறாரு தன்னோட மகன் ஹிமாயினை வந்து இந்த நிலைமையில் பார்த்த பாபருக்கு வந்து மனசு பொறுக்கவே இல்லை பாபர் வந்து ரொம்பவே மனமுருகி வேண்டிட்டு அவர் மகனை வந்து மூன்று முறை சுற்றி வந்து கடவுள்கிட்ட வென்றாரு கடவுளே என் மகனுக்கு இருக்கிற நோய் எல்லாத்தையுமே வந்து எனக்கு கொடுத்துருங்க அவன் வந்து நல்லபடியாக பிழைச்சி நடமாடட்டும் அப்படின்னு வந்து வென்றாரு என்ன ஆச்சரியம் நடந்துச்சு தெரியுமா பாபருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை மோசமாகுது இதே டைமில் ஹிமாயனுக்கு வந்து உடம்பு சரியாகுது பாபர் வந்து மரணப்படுக்கையில் நோய்வாய்பட்டு இருக்கிறாரு பாபர் வந்து இறக்கும் தருவாய் கூட நெருங்கிட்டு இதை பார்க்குற ஹிமாயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு தன் தந்தை இருக்கிற நிலமையை பார்த்து இந்த நிலமையிலையும் பாபர் என்ன தெரியுமா கிட்ட சொன்னார் மகனே உன் தம்பிகளெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோ அன்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து கிட்ட வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த சரித்திர நாயகன் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து ஆக்ராவில் வந்து இறந்து போகிறாரு முதல்ல வந்து பாபரோட உடல் வந்து ஆக்ராவில் தான் புதைக்கப்பட்டுச்சு அப்புறம் பாபரோட ஆசைப்படி அவரோட உடல் வந்து காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வந்து மீண்டும் புதைக்கப்பட்டது பாபர் வந்து எழுதின சுயசரிதையை வந்து பாபர் நாமான்னு சொல்கிற சுயசரிதையை வந்து பாபர் எழுதினார் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பாபர் பற்றி தெரிஞ்சுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நம்பிக்கை உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்